நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி எப்படி தன்னுடைய மார்பகம் பெரிதானது என்று சமீபத்திய பேட்டி ஒன்றில் பதிவு செய்திருக்கிறார். இதில் பேசிய ரேஷ்மா பசுபுலேட்டி, இன்னைக்கு என்னுடைய முக அழகு குறித்தும் என்னுடைய உடல் அழகு குறித்தும் பல்வேறு கேள்விகளை ரசிகர்கள் எழுப்புகிறார்கள். குறிப்பாக நான் என்னுடைய முகத்திற்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறேன், பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய மார்பகத்தை பெரிதாக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. என்னுடைய உதட்டை பெரிதாக்க பில்லஸ் என்ற சிகிச்சை நான் மேற்கொண்டேன். என்னுடைய உதடுகள் பெரிதாக இருப்பதற்கு இதுதான் காரணம். என்னுடைய உதடுகளை நான் மிகவும் விரும்புகிறேன். சிலருக்கு இது பிடிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னுடைய மார்பகம் பெரிதானதை பற்றி பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். இது இயற்கையாக நடந்தது. குறிப்பாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற போது சரியான உணவு கிடைக்காததால் உடல் எடை குறைந்து விட்டேன். பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்த பிறகு நிறைய சாப்பிட்டேன். நான் கலந்து கொண்ட பிக்பாஸ் சீசனில் இருந்த போட்டியாளர்கள் பலரும் உடல் எடை குறைந்துதான் வெளியே வந்தார்கள். ஏனென்றால் அங்கே சொல்லிக் கொள்ளும்படி உணவுகள் கிடைக்கவில்லை. எனவே பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு நிறைய சாப்பிட்டேன். அப்போது உடல் எடை கூடியது. அதனால் தான் என்னுடைய மார்பகம் பெரிதானது. இதை தவிர இதற்காக எந்த சிகிச்சையும் எடுத்துக் கொள்ளவில்லை என கூறியிருக்கிறார் நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.